நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you very much ஐயா. நன்றி ஐயா. மலைக்கோட்டையின் மன்னரும் செஞ்சி கோட்டையின் செயல் வீரரும் மலைக்கோட்டையின் மன்னரும் செஞ்சி கோட்டையின் செயல் வீரரும் திருச்சி தஞ்சை திருமண்டல கல்வி கோட்டைக்கு வருகை புரிந்திருக்கிறீர்கள். இவர்கள் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு நிரந்தர சொந்தக்காரர்கள். இவர்களின் பணிகள் தில்லி செங்கோட்டைக்கும் ஒழிக்கட்டும் என்ற வாழ்த்துதலோடு மலைக்கோட்டை மாமன்னர், மலைக்கோட்டை மாநகரின் மாமன்னர் இவர், லால்குடி காணக்கிளியன் ஒரு கண்டெடுத்த கழக தொண்டர், கட்சி தெரிந்து கொண்ட கண்ணியமிக்க களப்பணியாளர், தமிழகத்தின் மாபெரும் மாநாட்டின் வரலாற்றையெல்லாம் தன் பக்கமாவை வைத்துக் கொண்டிருப்பவர். இதன் விளைவே புள்ளம்பாடி ஒன்றிய தலைவர் முதல் கழக முதன்மை செயலாளர் வரை இவரது வெற்றி பயணம் தொடர்கிறது. தலைமை தரும் வேலைகளையெல்லாம் சிறப்பாக முடிப்பவர் தமிழக மக்களுக்காகவே துடிப்பவர், தொடர்ந்து உழைப்பவர், அதனால் எப்பொழுதும் வெற்றியை ருசிப்பவர். இவர் ஆலயத்தின் மீது பக்தி கொண்டவர் ஆம், அறிவாலயத்தின் மீது பக்தி கொண்டவர். மின்சாரத்துறை, பால்வளத்துறை, தொழிலாளர் நலத்துறை, செய்தித்துறை, உணவுத்துறை, கூட்டுறவுத்துறை, விவசாயத்துறை, போக்குவரத்து துறை என்று இத்துறைகளின் வழியாக இவர் செய்த பணிகள் ஏராளம். மக்களுக்கு செய்வதில் இவர் தாராளம். இன்று நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வடிகால் துறை, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரால் அனைவரின் தாகம் தீர்த்தவர், தரமான தார் சாலையை தந்தவர், வடிகால் வசதியை மேம்படுத்தியவர், சரவடி பேச்சுக்களால் அதிரடி திட்டங்களை தந்தவர் நகர்ப்புற வளர்ச்சியில் தமிழ்நாடு வளர்கிறது திராவிட மாடல் ஆட்சியை இந்தியாவே வியக்கிறது. இவ்வுலகில் சிலர் வாள்முனையால் வென்றவர்கள் உண்டு சிலர் பேனாமுனையால் வென்றவர்கள் உண்டு. இவரோ திருப்பு முனையால் வென்றவர். ஆம், திருப்பு முறை மாநாட்டால் வென்றவர். மேலும் வாக்குகளினால் மட்டும் வெற்றி பெற்றவர் அல்ல இவர் மக்களின் மத்தியில் உள்ள செல்வாக்குகளினால் வெற்றி பெற்றவர். 40 வருடங்களுக்கு மேலாக அரசியல் அனுபவம், இதுவே இவரின் தனிச்சிறப்பு. ஆய்வு கூட்டங்களின் வழியாக ஆய்வு செய்பவர், ஆராய்ச்சி செய்து நல் திட்டங்களை வழங்குபவர். தில்லைக்கு சென்றால் மக்களின் குறைகள் தீர்க்கப்படுமாம் என்றெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஐயா. ஆனால் தில்லை நகருக்கு சென்றால் மக்களின் குறைகள் தீர்க்கப்படும் என்பது மட்டும் தெரியும் ஐயா. எல்லாம் இவரால் சாத்தியம். திருச்சி எழுச்சி பெற்றது இவரால். சிலரது சட்டைப்பையில் இவரது புகைப்படம், பலரது இதயத்தில் இவரது வரைபடம். இதனால் இவருக்கு மக்கள் மத்தியில் என்றுமே சிறப்பிடம். பலரது வாகனங்களிலெல்லாம் இவர் புகைப்படத்தில் சிரிக்கிறார் தர்ம தானங்களிலெல்லாம் தலைவராகவே வாழ்கிறார். மீண்டும் ஒரு முறை கூறிக்கொள்வதில் பெருமை கொள்கிறோம் ஐயா. உலகெங்கும் சூரியன் கிழக்கில் தான் உதிக்கும், திருச்சியில் மட்டும்தான் மீண்டும் திருச்சி மேற்கில் உதிக்கும். சிறப்புமிக்க நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் மாண்புமிகு அமைச்சர் திரு கே என் நேரு ஐயா அவர்களே, வருக, உங்களின் வாழ்த்துறையை இங்கு தருக. இங்கு எனக்கு கட்டியங்கூறி பேச அனுபவித்தவர் அளவுக்கு அதிகமாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ, அந்த தகுதியை பெற்று வளர்த்து கொள்வதிலே நான் முனைப்பாக இருப்பேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய வளர்ச்சி, எங்களுடைய பணி, எதை செய்தாலும் எங்களுக்கு முன்னோடியாக எங்கள் முன்னால் நிற்பவர் எங்களுடைய ஆளாக்கிய தலைவர் கலைஞர் அவருடைய காட்டிய வழியில்தான் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு பிறகு இன்றைக்கு இருக்கிற மாண்பும் முதலமைச்சர் மரியாதைக்குரிய தளபதி அவர்களுடைய சொல்படி அவர் செய்கிற ஆணையிடுகிறபடி நடந்து கொண்டிருக்கிறோம். உரையாற்றுகின்ற போதே சொன்னீர்கள், மாநாடு நடத்துவதிலே வல்லவர் என்று. இங்கு மேடையில் நம்முடைய பிஷப் ஐயா அவர்கள்
இங்கே இருக்கிற ஆயர் பெருமக்களுக்கும் இங்கே இருக்கிற பொறுப்பாளர்களுக்கெல்லாம் சால்வை அணிவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். அந்த உத்தரவை மகிழ்ச்சியோடு நான் நிறைவேற்றினேன். அதுதான் எங்களுடைய பணி. நீங்கள் உரையில் வந்து சில பேர் உரையில் சிறப்பாக இருப்பார்கள், ஆனால் நாங்கள் உரையாற்றுவதிலே சிறப்பாக இல்லை என்றாலும் நீங்கள் சொல்கிற பணியை ஆற்றுவதிலே சிறப்பாக நிச்சயமாக இருப்போம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு தலைமையேற்றிருக்கின்ற நம்முடைய மரியாதைக்கும் உரிய அன்பிற்கும் உரிய பேராயர் திரு டாக்டர் சந்திரசேகரன் அவர்களே, பேராயர் அம்மா அவர்களே, உரையாற்றி சென்றிருக்கின்ற ரோமன் கத்தோலிக்கனுடைய பேராயர் மரியாதைக்குரிய ஆரோக்கியராஜ் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பிஷப் ஐயா டேனியல் ஜெயராஜ் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களே, எங்களது மாவட்ட கழகத்தின் செயலாளர் வழக்கறிஞர் வைரமணி அவர்களே, எங்களுடைய அரசு வழக்கறிஞராக வேண்டுமென்றாலாம் இருக்கலாம், ஆனால் என்றைக்கும் எனக்கு அரசு வழக்கறிஞர் தேவையில்லை என்று சொல்லி கழகத்திற்காக பணியாற்றி கொண்டிருக்கின்ற எங்களது வழக்கறிஞர் நம்முடைய ஓம் அவர்களே, இங்கே லாலுடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியன் அவர்களே, துறையூர் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டாலின் குமார் அவர்களே, கல்லூரியுடைய முதல்வர் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது சிறுபான்மை மக்களினுடைய வளத்திற்காக, சிறுபான்மை மக்களினுடைய கல்வி அறிவுக்காக, சிறுபான்மை மக்களினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுகின்ற ஒரு பேராயர் நடத்துகின்ற பவள விழா கூட்டம். இது நூற்றாண்டு விழா கூட்டம் காண வேண்டும் என்று எங்களுடைய ஆசை. இது நாங்கள் இருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் இந்த நிறுவனம் இருக்கும், நூறாண்டு காலத்தையும் தாண்டி இந்த நிறுவனம் இருக்கும். இந்த கல்லூரியை நான் வளர்ந்ததை பற்றி நான் அணுவணுவாக எனக்கு தெரியும். நான் இங்கே இருந்தவன். இன்றைக்கு அகில இந்திய அளவிலே திருச்சியில் இருக்கின்ற பிஷப் கல்லூரி பெருமை பெற்றிருக்கிறது. அதற்கு உழைத்தவர்களுக்கெல்லாம் இங்கு மேடையிலே மரியாதை செய்திருக்கிறார்கள். எங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சி, இது எங்களுடைய தொகுதியில் இருக்கிறது என்பது தான் எங்களுடைய மிகப்பெரிய பெருமையாக நாங்கள் கருதுகிறோம். மேற்கு தொகுதி சட்டமன்ற தொகுதியில் சிறுபான்மை அமைச்சர் அவர்கள், நான் மஸ்தான் அவர்கள் வந்திருக்கிறார், பேரூர் கழக செயலாளர், பேரூராட்சி தலைவர், இந்த இயக்கத்திலே தொடர்ந்து பணியாற்றியவர். நான் அவரை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும். அவர் ஏழ்மையான இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர். கிட்டத்தட்ட அவருடைய சகோதரர்கள் 9 பேர். அந்த 9 பேரையும் படிக்க வைத்து, அவர்களுக்கு தொழில் துவங்கி வைத்து, அனைத்து சம்பாதிச்ச சொத்துக்களையெல்லாம் முழுமையாக அவர்களுக்கு தந்துவிட்டு, தனக்கென்று ஒரு 60 சென்ட் நிலத்தை மட்டுமே வைத்து கொண்டு இருக்கிற ஒரு சகோதர பாசம் கொண்ட நம்முடைய மஸ்தான் அவர்கள் ஒரு சிறந்த அண்ணன் தம்பிகள் பாசம் என்பது. அப்படி இருந்தால்தான் பொதுமக்களுக்கு நாம் பணியாற்ற முடியும். நேற்று கூட மாலத்தீவுக்கு அவர் போக வேண்டும், முதலமைச்சரிடம் அனுமதி பெற்று விட்டார் மாலத்தீவுக்கு போகிறேன்னு. யோ பாய், திருச்சிக்கு வராமல் நீ போகக்கூடாதுன்னா, நான் நீங்கள் வந்து சரி நான் போகல நான்ட்டு நம்ம யோகா மாலத்தீவு விசா சரியாக கிடைக்கல அவருக்கு. எனவே சிறுபான்மை துறையை ஏற்றுக்கொண்டு உள்ள நீங்கள் அவர் சொன்னது அத்தனை உண்மை. அவருக்கு மதம் என்றெல்லாம் இல்லை, இஸ்லாமியராக இருந்தாலும் அனைத்து சமூகத்தினுடையும் இணைந்து செயல்படுகிறார். அதனால் தான் தொடர்ந்து 7-8 முறை பேரூராட்சி தலைவர், 2 முறை சட்டமன்ற உறுப்பினர், 1 முறை அமைச்சர் என்று வந்திருக்கிறார். அவர் உங்களுக்காக, உங்களோடு நீங்கள் சொல்கிற பணியை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அதற்கு நானும் உறுதுணையாக இருப்பேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திராவிட மாடல் என்று நம்முடைய அமைச்சர் அவர்கள் எடுத்து சொன்னார், மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறார், எல்லாருக்கும் எல்லாம் என்றதுதான் முக்கியமான காரியம். நாங்கள்லாம் நினைத்தது உண்டு, கலைஞர் அவர்கள் கொள்கையிலே மிகவும் பற்றுக்கொண்டவராக இருப்பார். சிறுபான்மை சமுதாய மக்களோடாக இருந்தாலும் சரி, இடஒதுக்கீடு முறையிலாக இருந்தாலும் சரி, கடுமையான அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு பணியாற்றுபவர் கலைஞர் அவர்கள். நாங்கள் நினைத்தது உண்டு, இவர் தளபதி அவர்கள் அந்த அளவிற்கு சிறப்பாக செய்வாரா என்றெல்லாம் நினை சொன்னார்கள். ஆனால் ஹச்சு ராஜா சொல்கிறார், கலைஞரே நல்லவர், தளபதியை இருக்கிறதிலே மிக கெட்டிக்காரராக இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சமுதாய மக்களோடு, சிறுபான்மை சமுதாய மக்களோடு மட்டுமல்ல, இடஒதுக்கீடுல மட்டுமல்ல, இங்கு உங்களுக்கு கிடைக்கிற சலுகைகள், உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் அனைத்தையும் கிடைக்க வேண்டும் என்று உறுதியாக, கலைஞரை காட்டிலும் மிக உறுதியாக இருக்கக்கூடிய தலைவராக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும்,
91 இருக்கிற பேராயர் பெருமக்கள் புதிதாக வந்திருக்கிறவர்கள் வயதிலே கொஞ்சம் மூத்தவர்களுக்கு தெரியும் 91 என்ன நடந்தது. தமிழ்நாட்டிலே கிறிஸ்தவ பெருமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார்கள். மதமாற்ற தடை சட்டம் வந்தது. கிறிஸ்தவ பெருமக்கள் நடத்துகிற பள்ளிகளுக்கும் மருத்துவமனைகளுக்கும் தேவையான பணிகளை ஒதுக்காமல் இருந்தது. அப்படியெல்லாம் போராட்டத்திலே அனைவரும் இறங்கி மாணவர்களோடு போராடக்கூடிய நிலை இருந்தது. அதையெல்லாம் மாற்றி தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சிக்காக கழகம் தொடர்ந்து இருக்கிறது. அதிலே ஒரு எங்களுக்கும் ஒரு சுயநலம் இருக்கிறது. உங்களை வாழ வைத்தால்தான் எங்களுக்கு வாழ்வு கிடைக்கும் என்பதிலே நாங்கள் சொல்கிறேன். அதில் உறுதியாக இருக்கிறோம். நாங்கள் ஏதோ பாராட்டுகிறோம் என்ற அளவில், எந்த அளவிற்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோமோ அந்த அளவிற்கு நீங்கள் எங்களுடைய இயக்கத்திற்கு எங்களுடைய தலைவருக்கு இருக்கிறீர்கள். அதுதான் எங்களுக்கு கிடைத்த பெரிய வெற்றியே. இன்றைக்கு அதுதான் இங்கே நம்முடைய பிஷப் அவர்கள் டேனியல் ஜெயராஜ் அவர்கள் பேராயர் இருக்கிறார். அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால், முதலிலே நானும் என்னுடைய வழக்கறிஞரும் அவரோடு இருப்போம். அதை தொடர்ந்து அந்த இயக்கம் மட்டும் கெட்டுவிடக்கூடாது. கிட்டத்தட்ட அது ஒரு 80,000 மக்களுக்கு மேலாக அங்கே இருக்கிற 80,000 அல்ல 800,000 மக்களுக்கு மேலே இருக்கிற பணியாற்றக்கூடிய அது சபை. நம்முடைய பேராயர் சந்திரசேகர் அவர்கள் வருகிற போது நாங்கள் தப்பி தவிர பிஷப்பாகிவிட்டார். இருந்திருந்தால் எங்களைப் போல அவரும் ஒரு எம்எல்ஏ ஆகி வந்திருப்பார். அந்த அவர் தேர்தலில் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த பிஷப்புக்கு வந்தார் இந்த இடத்துக்கு. எனவே வந்தவுடன் இதை சிறப்பாக்க வேண்டும் என்ற ஒரு உழைக்கிற உழைப்பு தான் இன்றைக்கு மிக சிறப்பாக இருக்கிறது. அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவரும் உங்களை பாராட்டுகிறார்கள். எங்களுக்கு அது பெரிய மகிழ்ச்சி. நீங்கள் நல்ல முறையில் இதை நடத்துகிறீர்கள். பவளவளா மட்டுமல்ல, 100 மேலாக இன்றைக்கு நம்ம திருச்சியில் பெருமை என்று சொன்னால், ஜோசப் கல்லூரி 170-180 காலமாக இருக்கிறது. இப்போ நம்முடைய இருக்கிற கிறிஸ்தவ பெருமக்கள் நடத்துகிற ஹோலி கிராஸாக இருந்தாலும் 100 காலம் கடந்து நடத்துகிறது. அந்த விழாவுக்கு செல்கிறோம். அவர்களுக்கு என்ன தேவையோ தேவையானதை செய்து கொடுப்பதற்கு அரசு இருக்கின்ற போது அவர்களுக்கு அந்த வேலையை செய்து தருவது தான் எங்களுடைய பணி என்று பணியாற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் அனைத்தையும் காட்டிலும் ஜோசப் கல்லூரியை காட்டிலும், அடுத்து ஜமால் மோது கல்லூரியை காட்டிலும், ஹோலி கிராஸை காட்டிலும் இன்றைக்கு அரசாங்கத்தால் பாராட்டப்பட்ட ஒரு இடமாக பிஷப் கல்லூரி இருக்கிறது என்ற அந்த நிலை பெரிய பெருமையாக இருக்கிறது. எனவே பவளவளா கூட்டத்தில் எங்களுக்கும் கலந்து கொள்ள வாய்ப்பை தந்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயம் இது ஒரு வார்த்தையால் அல்ல. இந்த சமுதாய மக்கள் நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தளவு என்றைக்கும் எல்முனை அளவு கூட மாறாமல் நேராக திராசு முனை போல் நின்று கொண்டிருக்கிறார். என்ன மிரட்டுகிறார்கள், என்ன மிரட்டுகிறார்கள்! நீண்ட காலம் சட்டமன்றத்திலே நாங்கள் நிறைவேற்றினோம். ஆயுதிராவிட பெருமக்கள் கிறிஸ்தவ மதத்திலே சேர்ந்தால் அவர்களுக்கும் ஆயுதிராவிடக்குள்ள சலுகை வேண்டும் என்று 20-30 காலமாக சட்டமன்றத்திலே நாங்கள் சட்டம் நேற்றி நிறைவேற்றினோம். மத்திய அரசு ஒத்துக்கொள்ளவில்லை. இன்றைக்கு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் வந்தால் அவர்களுக்கெல்லாம் தாழ்த்தப்பட்டவருடைய சலுகை கிடைக்க வைப்போம் என்று சொல்கிறார்கள். அது காரணம், வாக்கு வங்கி சிதைக்க வேண்டும், இன்னும் இருக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் கொடுத்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் அவர்கள் நல்லதுக்காக கொடுக்கவில்லை. அதை நம்முடைய மக்கள், அதையும் அறிவார்ந்த மக்கள், அதையும் படித்த மக்கள், நீங்கள் உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் ஒரு முதலமைச்சர் அல்லது எங்களைப் போல இருக்கிற ஒரு சிறிய துறையை வைத்திருக்கிற அமைச்சர்கள் நாங்கள் போட்டி போடலாம். ஆனால் பிரதமரே போட்டி போடுகிறார், தமிழகத்தில் இந்த இடத்துக்கு போவோம், அவங்களுடைய வாக்கை நாங்கள் கவரணும், அப்படியெல்லாம் சொல்லி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதற்கும் நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தளவு முழுக்க முழுக்க சிறுபான்மை மக்களுக்காக இருக்கிறவர், என்றைக்கும் இருப்பார். அவருக்கு உங்களுடைய உறுதுணை வேண்டும். இந்த அரசு எங்களுக்கும் உங்களுக்கு துணையாக இருக்கும். பவளவளா கண்டிருக்கிற இந்த திருச்சபை மேலும் பல பெருமைகளை பெற வேண்டும், மேலும் வளமாக இருக்க வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. திருச்சி சட்டமன்ற அனைத்து தொகுதியையும் வென்றவர் இப்பொழுது நம் இதயத்தையும் வென்றவர் சிறப்புமிக்க நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் மாண்புமிகு அமைச்சர் திரு கே என் நேரு ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருச்சி தஞ்சை திருமண்டலத்தின் சார்பாக நாம் யாவரும் எழுந்து நின்று அரங்கு நிறைந்த கைதட்டலோடு அவருக்கு நன்றி செலுத்துவோம்.